Hi viewers, welcome to this channel. இன்னைக்கு நம்ம கிறிஸ்பி பன்னீர் பாப்கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்ட்டு. உள்ளக்கையும் சாஃப்டாக தான் இருக்கும், எல்லா ஏஜ் பர்சனும் சாப்பிட்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் பன்னீர் 200 கிராம் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண பன்னீரை ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம பன்னீர் டிப் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் மேக் பண்ண போகிறோம். அதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். அடுத்து மைதா மாவு, அதுவும் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம மொதல் வச்சுருந்த உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிறோம். அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து லெமன், நான் 1/2 லெமன் எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு லெமன் டேஸ்ட் புளிப்பாக இருக்கும், இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் லெமனையும் பிழிஞ்சுக்கலாம். அடுத்து தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் லெவலுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டு லிக்விட் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டோம்னா நம்ம பன்னீர் டிப் பண்ணுறப்ப பன்னீரில் அப்ளை ஆகாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். பேஸ்ட் லெவலுக்கு தான் நம்ம அது வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். பேஸ்ட் லெவலுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஓரமாக வச்சுக்கிறோம். அடுத்து மெயினாக இந்த ஐட்டம்ஸ்க்கு கிறிஸ்பினஸ் கொடுக்க போகிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பவுடர் மிக்ஸ் மேக் பண்ணிக்கிறோம். அதுக்கு அரிசி மாவு 4 ஸ்பூன், அதுக்கப்புறம் ரவை அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் அதுவும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிறோம். இப்போ ரெடி பண்ண போகிறோம். பன்னீரை மொதல் பேஸ்ட்டில் டிப் பண்ணிக்கிறோம். நல்லா அப்ளை ஆனதுக்கப்புறம் அந்த பவுடர் மிக்ஸில் போட்டுட்டு அதை எடுத்து வச்சுக்கிறோம். இந்த மாதிரி எல்லா பன்னீரையும் டிப் பண்ணிவிட்டு பவுடர் மிக்ஸில் டிப் பண்ணி போட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேனு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஃப்ரை பண்ணுற லெவலுக்கு ஹீட் பண்ணிக்கணும். ஆயில் ஹை ஃப்ளேமில் இருக்கிறப்ப பன்னீர் போட்டுட்டு 2 to 3 மினிட்ஸில் நம்ம எடுத்துடணும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இப்போ நீங்கள் லோ ஃப்ளேமில் ரொம்ப நேரம் பொரிச்சிங்கன்னா அது உள்ளக்க ஹார்டாயிரும். ஸோ ஹை ஃப்ளேமில் 2 to 3 மினிட்ஸில் எடுத்துருங்க. கோல்டன் ப்ரௌன் லெவலுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்ட்டு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணால் தட்டு காலி ஆகிடும் 1 மினிட்லேயே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.